இரும்பு குடோனில் கம்பிகளை திருடி அதை விற்று சரக்கு வாங்கி அடித்த இரண்டு திருடர்கள், மடக்கி பிடித்த பொதுமக்கள். இரும்பு ஜாமான், பழைய இரும்பு ஜாமான், நாங்க கோலப்பொடி எல்லாம் வைப்போம். அது எல்லாத்தையும் இவங்க வந்து ரெண்டு பேருக்கு வந்து சாக்குல வந்து போட்டு எடுத்திருக்காங்க. மது போதையில் உறங்கிய திருடனை தண்ணீர் தெளித்து எழுப்பிய காவல்துறையினர். எங்கு நடந்தது, என்ன நடந்தது? திண்டுக்கல் மாவட்டம் வேடச்செந்தூர் கடைவீதியில் இரும்பு கடை ஒன்று இயங்கி வருகின்றது. அந்த கடையின் பின்புறம் உள்ள குடோனில் பழைய இரும்பு கம்பிகளை சேகரித்து வைத்துள்ளனர். முன்புறம் உள்ள கடையில் உரிமையாளர் வியாபாரம் செய்து கொண்டிருந்த நிலையில் பின்னால் இருந்த குடோனில் இருந்து இரும்பு கம்பிகளை திருடிக்கொண்டு இரண்டு நபர்கள் செல்வதாக அவ்வழியாக சென்ற பெண் ஒருவர் கடை உரிமையாளரிடம் கூறியுள்ளார். ரோட்ல வந்து போகும்போது அங்க தெருவில் இருக்கிற பொம்பளைங்கலாம் பார்த்து சொன்னதால எங்களுக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் வைன் ஷாப்ல வந்து பார்த்து பிடிச்சிட்டு. இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த கடை உரிமையாளர் அவர்களை தேடிச் சென்றுள்ளார். அப்போது அவர்கள் வேடச்செந்தூர் குங்கும காளியம்மன் கோவில் தெருவில் உள்ள அரசு மதுபான கடையில் மதுபானம் அருந்து கொண்டிருந்தது தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து கடையின் உரிமையாளர் மதுபான கடைக்குள் சென்று மது அருந்தி கொண்டிருந்த இரண்டு திருடர்களையும் பிடித்து, என் கடையில் திருடிய இரும்பு கம்பிகள் எங்கே என்று கேட்டுள்ளார். அப்போது அவர்கள் நாங்கள் திருடவில்லை என்று மடிப்பி உள்ளனர். என்ன பண்ணீங்க? ஒண்ணுமே பண்ணல. ஏதோ குடோனுக்குள்ள போய் எல்லாமே தூக்கிட்டு வந்தீங்கன்னு சொல்றாங்களே, உண்மையா போய்? அப்படி இல்லை, எடுத்துட்டு வந்ததுக்கு நான் கூட வந்தேன். சரிங்க, இதனையடுத்து திருடிய இரண்டு நபர்களையும் பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து விசாரணை செய்த போது, வேடச்செந்தூர் சாலை தெருவில் உள்ள ஒரு பழைய இரும்பு கடையில் கம்பிகளை விற்றுவிட்டு அந்த பணத்தின் மூலமாக தான் மதுபானம் அருந்திரோம் என உண்மையை கக்கி உள்ளனர். அதனைத் தொடர்ந்து இரும்பு கம்பிகளை விற்ற கடைக்கு அவர்களை அழைத்துச் சென்று விசாரித்த போது, அவர்கள் தங்கள் வீட்டிலிருந்து எடுத்து வந்த கம்பிகள் என்று கூறி கம்பிகளை விற்றது தெரிய வந்தது. அதன் பின்பு காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அவர்களிடம் விசாரணை நடத்திய போது, ஒருவர் வைர கவுண்டனூரைச் சேர்ந்த ராஜா என்பதும் மற்றொருவர் சந்தப்பேட்டையைச் சேர்ந்த கௌதம் என்பதும் தெரிய வந்தது. மேலும் மதுபோதை அதிகமானதால் கௌதம் அங்கேயே படுத்து மட்டையானார். அதனைத் தொடர்ந்து கௌதம் மீது தண்ணீரை தெளித்து அவரை தெளிய வைத்தனர். இருவரும் மது போதையில் இருந்ததால் அவர்களை காவல் நிலையம் அழைத்துச் செல்ல முடியாது என்ற காரணத்தால் அவர்களின் முழு விவரங்களை பெற்றுக்கொண்டு நாளை காலை காவல் நிலையம் வருமாறு கூறி அனுப்பி வைத்தனர். இரும்பு கம்பிகளை திருடிய இரண்டு திருடர்களை பொதுமக்கள் தர்மடி கொடுத்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.